இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் 3ல உள்ள இயல் 1 அதில் உள்ள உரைநடை பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். கல்லிலே கலைவண்ணம் அப்படிங்கிற உரைநடை பகுதி. இது வந்து தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை பற்றிய ஒரு உரைநடை பகுதி. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை பற்றிய ஒரு உரைநடை பகுதி. அந்த கோவிலில் என்னென்ன சிற்பங்கள் இருக்கின்றன, அது எதனால் வந்தது அப்படிங்கிற ஒரு தொகுப்பை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா காளையின் உருவமும் இருக்குது, யானையின் உருவமும் இருக்குது. ஒரு படத்தை நம்ம மறைக்கும் போது மற்றொரு படத்தை நம்ம வந்து தெளிவாக காண முடியும். இது எந்த கோவிலில் இருக்குன்னா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்குது. இந்த தாராசுரம் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்திற்கு மிக அருகில் இருக்கின்றது. கும்பகோணத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். காவேரி பாயும் சோழவள நாடு, சோழ நாட்டில் பாயக்கூடிய நதி பேர் வந்து காவேரி. இது கலைகளினுடைய விளைநிலம், வியக்க வைக்கும் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் கும்பகோணம். கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் கும்பகோணம். இவ்வூரினுடைய தென்புறமானது அரிசிலாறு பாய்கின்றது. எந்த ஊரினுடைய தென்புறம் அரிசிலாறு பாய்கின்றதுன்னா கும்பகோணத்திற்கு தென்புறம்தான் அரிசிலாறு அப்படிங்கிற ஆறு பாய்கின்றது. இதன் தென்கரையில் தாராசுரம் எனும் ஊரானது அமைந்துள்ளது. இங்கேதான் ஐராவதீஸ்வரர் கோவில் உள்ளது. இது ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோவில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதுன்னா 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டதுன்னா 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. காவேரி பாயும் சோழவள நாடு, அங்கே தான் என்ன இருக்குன்னா கும்பகோணம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த கும்பகோண ஊரினுடைய தென்புறம்தான் அரிசிலாறு அப்படிங்கிற ஆறு பாய்கின்றது. அதற்கு தென்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஐராவதீஸ்வரர் கோவில், அதாவது தாராசுரம் அப்படிங்கிற ஊரில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோவில். இந்த கோவிலானது யார் கட்டினாங்க, இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். 2ஆம் ராஜராஜ சோழன். இது ஏறத்தாழ 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அரிசிலாறு எங்கே பாய்கிறதுன்னு கேட்பாங்க, கும்பகோணத்திற்கு அருகில்தான் பாய்கின்றது. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னா 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இதனை கட்டியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். 100 கோவில்களுக்கு சென்று கண்ட சிற்பங்களினுடைய பேரழகினை பார்த்து மகிழ்ந்த அனுபவத்தினை இந்த ஒரே கோவில் நமக்கு தருகின்றது. 100 கோவில்களுக்கு போனால் நம்ம என்னென்ன சிற்பங்களை எல்லாம் பார்ப்போமோ அந்த ஒரு அனுபவத்தை நமக்கு தருவது தான் இந்த கோவில், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். இந்த ஒரே கோவிலே நம்மால் பெற முடியும். இவ்வளாகத்தில் எங்கும் சிற்பமயம், இக்கோவில் சிற்பங்கள் நம்மை சுண்டி இழுக்கும். இக்காலத்தில் அரசலாறு என்று வழங்கப்படுகின்றது. அக்காலத்தில் அரிசிலாறு என்று வழங்கப்பட்ட ஆறு இந்த காலத்தில் அரசலாறு என்று வழங்கப்படுகின்றது. கும்பகோணத்திற்கு தெற்கே இது பாயக்கூடிய ஆறு. ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு கதையோ காவியமோ பொதிந்திருக்கின்றது. இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலுடைய ஒவ்வொரு சிற்பத்திலையும் ஒரு கதை இல்லைனா ஒரு காவியம் பொதிந்திருக்கின்றது. முப்புறம் எரித்தவன், அதாவது திரிபுராந்தகன், முப்புறம் எரித்தவன் யாருன்னா திரிபுராந்தகன். கதை ஒரு சிற்பம். யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவர், அதாவது கஜ சம்ஹாரமூர்த்தி கதை இன்னொரு சிற்பம். அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார், அதாவது லிங்கோத்பவர் கதை மற்றொரு சிற்பம். இது வந்து திரிபுராந்தகன்னா யாருன்னா முப்புறம் எரித்தவன் தான் திரிபுராந்தகன். திரினாலே 3, முப்புறமும் எரித்தவன் தான் திரிபுராந்தகன். கஜ சம்ஹாரமூர்த்தி, கஜம் அப்படின்னாலே யானை, சம்ஹாரம் அப்படின்னா கொல்லப்படுதல், யானையை கொன்ற மூர்த்தி அப்படிங்கிற பொருளை தரும். யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவர் அவரை தான் நம்ம வந்து கஜ சம்ஹாரமூர்த்தின்னு சொல்லுவோம். அந்த சிற்பம் இன்னொரு புறம்.
அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார், அதாவது அந்த அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் அந்த சிற்பத்திற்கு என்ன பேருனா லிங்கோத்பவர் அப்படின்னு பேர். இப்படி மூன்று விதமான சிற்பங்கள் ஒவ்வொரு புறம், இப்படி கதை பொதிந்த சிற்பங்கள் பல காணப்படுகின்றன. அதாவது ஒவ்வொரு சிற்பத்திற்குள்ளேயும் ஒரு கதையோ காவியமோ பொதிந்து காணப்படக்கூடிய ஒரு கோவில்தான் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். இராமாயண மகாபாரத கதைகள், ரதி மன்மதன் கதைகள், சிவபுராண கதைகள் என எண்ணிலடங்காத கதைகள் நம்மை ஈர்க்கின்றன. அவற்றுள் பரதநாட்டிய அடவுகளும் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளன. அன்னம்பாளிக்கும் அற்புத அன்னபூரணி, இன்றைய கண்தானத்திற்கு அன்றே எடுத்துக்காட்டாய் அமைந்த கண்ணப்பர், பறவை, விலங்கு, மனிதன் என கலவையாய் அமைந்த ஓருடல் சிற்பங்கள் என இக்கோவில் சிற்பங்கள் தமிழக சிற்பக்கலைக்கின் சிறப்புகளுக்கு ஒரு சோற்று பதமாக விளங்குகின்றன. ஒவ்வொரு தூணின் நான்கு பட்டைகளிலும் அமைந்த சிற்றோவியங்கள் அரிதும் அழகுமாய் ஆனவை. கோவிலின் நுழைவாயிலில் அமைந்துள்ள ஏழு கருங்கற்கள் படிகள் சரிகம பதனி என்னும் ஏழு நாத படிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சோழ மண்டலத்திற்குள் நுழைந்தாலே எங்கும் இசையொலி, தாம் திரியிட தீம் திரியிட என்னும் மத்தள லய ஒளி, வீணையின் மீட்டொளி, புல்லாங்குழலின் காண ஒளி, நாகசுர நல்லொளி என இசைமலையில் நனையும் அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது. இது எதுவும் தேவையில்லை. இனி ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. கார்ல் சேகன் அப்படிங்கிற வானவியல் அறிஞர் தாராசுரம் கோவிலினுடைய கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார்ல் சேகன் என்ற வானவியல் அறிஞர் கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது கார்ல் சேகன் அப்படிங்கிற வானவியல் அறிஞர் இந்த கோவிலை பற்றி, அதாவது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை பற்றி என்ன சொல்கிறார்னா, இந்த கோவிலினுடைய கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல், ரதம்னா தேர், தேர் போன்று அமைந்த மண்டபமும், யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் மேலே உள்ள கூம்பிய விமான தோற்றமும் எதனை பார்ப்பதாக இருக்கின்றதுனா வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக அமைந்து காணப்படுகின்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கார்ல் சேகன் அப்படிங்கிற வானவியல் அறிஞர், கார்ல் சேகன் எனப்படும் வானவியல் அறிஞர் குறிப்பிடுகின்றார். அதிபத்தர் அமர்நீதியார், இயற்பகையார், இசைஞானியார், எரிபத்தர், ஏனாதி நாயனார் ஆகிய 63 நாயன்மார்களினுடைய கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புகளுடன் கூடிய புடைப்பு சிற்பங்கள் கண்ணுக்கு பெருவிருந்தாக உள்ளன. இந்த பேர் எல்லாமே 63 நாயன்மார்களினுடைய பேர் தான். அதிபத்தர், அமர்நீதியார், இயற்பகையார், இசைஞானியார், எரிபத்தர், ஏனாதி நாயனார், இவ்வாறு 63 நாயன்மார்களினுடைய கதையும் எப்படி இருக்குன்னா கல்வெட்டு எழுத்து தலைப்புகளுடன் கூடிய புடைப்பு சிற்பங்கள் கண்ணுக்கு பெருவிருந்தாக உள்ளன. தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இந்த கோவில். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் எதற்கு சொந்தமானதுன்னா தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது. அழகு வாய்ந்த இதன் பழமையை தற்போது மத்திய தொல்பொருள் துறையினர் பாதுகாத்து வருகின்றனர். இது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் கீழ் உள்ளது, மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் கீழ் உள்ளது தான் இந்த கோவில். இது எதற்கு கீழே வரும்னா தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது. இதனை மரபு அடையாளமாக, அடையாள சின்னமாக யுனெஸ்கோவானது அறிவித்துள்ளது. யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்துள்ளது. யுனெஸ்கோ எவ்வாறு இதனை அறிவித்துள்ளதுன்னா மரபு அடையாள சின்னமாக, மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ எதனை அறிவித்துள்ளதுன்னா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை. இல்லைன்னா இப்படியும் கேட்கலாம், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை யுனெஸ்கோ அமைப்பு எவ்வாறு அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். மரபு அடையாள சின்னமாக அறிவித்துள்ளது. ஒற்றை வரியில் இதனை கலைகளின் புகலிடம் எனலாம்.
கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படக்கூடிய கோவில் எதுனா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். இனி அவ்வளவுதான் இந்த கோவிலை பற்றிய ஒரு ரீகேப்பை நம்ம பார்த்தலாம். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், இதனை கட்டியவர் யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன். இது 800 ஆண்டுகள் பழமையானது. இது கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரம் என்னும் இடத்தில் அமைந்து காணப்படுகின்றது. கும்பகோணத்திற்கு தெற்கு புறம் இருப்பதுதான் அரிசிலாறு எனப்படக்கூடிய ஆறு. அதற்கு தென்புறம் அமைந்துள்ள கோவில்தான் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். இங்கு 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறும் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர எண்ணற்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன. இது கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படுகின்றது. கார்ல் சேகன் எனப்படக்கூடிய வானவியல் அறிஞர் இந்த கோவிலை புகழ்ந்துள்ளார். அதாவது வானவியலில் இருப்பது போன்ற தோற்றத்தை இது காட்டுவதாக குறிப்பிடுகின்றார். எதை பார்த்துனா இந்த கோவிலினுடைய கூம்பிய கோபுரத்தையும் அதற்கு கீழே அமைகின்ற யானைகள் மற்றும் குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தினையும் வைத்து அவர் அவ்வாறு சொல்கின்றார். இப்படி கூட கேட்கலாம், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலுடன் தொடர்புடைய வானவியல் அறிஞர் யார்? கார்ல் சேகன். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கார்ல் சேகன் எனப்படக்கூடிய வானவியல் அறிஞர். யுனெஸ்கோ அமைப்பு ஆனது இதனை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. அதாவது மரபு அடையாள சின்னம், பாரம்பரிய சின்னமில் மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு இதனை அறிவித்துள்ளது. அவ்வளோதான். இனி அடுத்த படத்தை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.